while you wait to board the plane. இது வந்து இது ஒண்ணு அப்புறம் பறக்கிறதுக்கு இது ஒண்ணு லாஸ்டா வந்து பெரிய டைனோசர் இதுதான் அந்த மெயின் வீடு பாருங்க இந்த வீடு இதுக்குள்ள இருந்து வரும் இந்த பெரிய டைனோசர் இதெல்லாம் அந்த குட்டிங்களுக்கு நினைக்கிறேன் இதுதான் வந்து நம்ம ஓடுறது சின்னது அந்த இன்னொன்று நடந்து போறது பறந்து போறதுக்கு எங்க இருந்து இங்க பாரு கத்தி எப்படி அடிக்கிறான் எப்படி கீழே இருந்து மேல போகுது கத்தி பாரு கீழே இருந்து எப்படி மேல தெரிஞ்சு அந்த டைனோசர் அடிக்கிறதுக்கு நினைக்கிறேன் ஆனால் இறங்கும் போதே என் கையில் போன மேட்ச் இருந்துச்சுங்க பார்ப்போம் மேப்பில் எல்லாமே சேம் இப்போ என்ன இந்த இடத்து தான் போகணும்னு நினைக்கிறேன் நம்ம அந்த இடத்துக்கு போவோம் அடிச்சால அதான் பறந்து போகிறது ஆமாம் அதான் பறந்து போகிறது தெரியும் தெரியும் இருக்கிறதுல பெருசா இருக்கிறது இதுதான் அங்க பாரியா இது இருக்குது ஜூம் பண்ணி பார்த்தா என்ன இது தெரியல இந்த மாதிரி குட்டி குட்டியா நிறைய இடம் இருக்குது அதையும் நோட் பண்ண என்னான்ட்டு நீங்க ஒரு பச்சை இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன இடம் பக்கத்துல இருக்கு பச்சை இடத்துக்கு போயிட்டு புரியல பச்சை பக்கத்துலயே அது இருக்க மாதிரி இருக்கும் ஒரு பச்சை நல்லா கிரீனா இருக்கு ஒண்ணு லைட் இது அப்படியே பக்கத்துல மண்டை ஓடு என்ன இருக்கு பாத்து போறோமா கீழே மண்டை ஓடு இருக்கு வேற எங்க போது போல இடம் எங்கோ இங்க இருக்குதா ஏ இதுதான் பெரிய டைனோஸ் இருக்கிற இடம் அதை இவ்வளோண்டு கொடுத்துட்டு இது இவ்வளோ பெருசா ஆ மற்றதெல்லாம் பாரு இவ்வளோ பெருசா கொடுத்து வச்சிருக்காங்க இது இவ்வளோண்டு கொடுத்து வச்சிருக்காங்க மெயின் டைனோஸ்ல இங்க தான் இருப்பாங்க பாருதா அடியாத்தி நடுல போய் இதுதான் அடிக்க சொல்லும் போல இது ஓ லூட்டா அங்க பத்தியா சுட்டா லூட்டு கிடைக்குது நினைக்கிறேன் என்ன ரெடி இதே எடுத்து போடலாம் அது சிக்ஸ் போட்டு குவார்னர் பண்ணி ஒன்றும் ஆகல என்ன கண்டு போட்டு ஏ வராது போனா ஹலோ சார் இருக்கீங்களா கேஸ் மெசேஜ் பண்ணா பாரு பண்ணா விஜய் பண்றா காட்டாது ரோசா எடுத்து பார்த்தேன்
ஓப்பன் ஆகணையா? ஏதோ டைமிங் என்ன இதெல்லாம்? டீரெக்ஸ் டைனோ செட்டில்மெண்ட்டு, இது பிரைம் ஜோனு, இது வந்து டீரெக்ஸுக்கிற ஏரியா. டீரெக்ஸ்னா அந்த சின்னது தானே அது? டீரெக்ஸ் தான் பெருசு. அப்படியா? அப்போ நம்ம இருக்கிறது தப்பான இடையா? இதில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் இதில் இருக்க மாட்டேதான் தெரியல. சரி ரைட்டு போய் பார்ப்போம் வேறு இடத்துக்கு. டைனோ செட்டில்மெண்ட் என்னது அப்படின்னா, இது வந்து ஒருத்த ரெண்டு பேர் மீது இருக்க மாட்டா. இதுதாயா இங்கே இருக்கு பாரு, பார்த்து இதுவும் அதே தான், ஆனால் இதில் தான் பெருசு. ஏதாவது வரும்னு நினைக்காது. அதே மாதிரி தான் அதுதான் போய் அந்த பலூனை விட. ஒருவேளை இந்த மாதிரி இருக்க இடத்துல ஏதாவது ஒன்றுத்தில் அது இருக்குமா? தாதாதா மேலே அது லைஃப் காட்டுது பாரு, அங்கிருந்து போய் காட்டல மேல லைஃப் காட்டுது. அம்மா ஏ வந்துருச்சியா வந்துருச்சியா? இது என்ன பண்ணணும்? இது எனக்கு சொந்தமா இருக்க போறோம். ஏ இவ்வளவு பெருசா இவங்க, இதோட இவ்வளவு பெருசு வேணும் உனக்கு? ஏ டிரைவியா இங்க போறது? டீ மேப்பிங் கிடையாது இதுக்கு. நாலு பேர் உட்காந்து போலாம் போலயே மேல. நடக்கிற சவுண்ட் எல்லாத்தையும் போக மாட்டேங்குது. இது எதுக்கு இல்லையே இந்த பக்கம் கூட இருக்குது என்ன பண்ணுது வச்சுட்டு மேலே இப்படி உட்காந்துக்கிறேன் பார்த்தேன் நான். நாலு பேருக்கு வந்துக்கலாம்ல. எஃபிபி கிடையாது. ஆமா இருக்குது எஃபிபி. எப்படி தேது பாரு எஃபிபி இதுல சவுண்ட் பேக் டவுன்லோட் பண்ணியிருந்தா என்ன சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதை வச்சுட்டு எங்க போவோம்? ஏதாச்சும் சொல்லி இதுக்கு போவோமா? பச்சைமா இருக்குது ஏதாச்சும் பக்கத்தில் இருக்குது, இதுதான் இருக்குதா? போ ஸ்பீடு பாரு, 79 கிலோமீட்டர் ஸ்பீடு. சவுண்டு ரிசோர்ஸ் பேக் டவுன் பண்ணாமலாம் சவுண்ட் வராமல் இருக்குமா, இல்லை பிடி ஹவுஸ்ல இப்படி தானா? ரெண்டுமே எப்படி வேணா இருக்கலாம். சவுண்ட் ஒன்று ஆட் பண்ணல, நோக்கமாக இருக்க மாதிரி அப்பதான் சவுண்ட் என்ன ஆட் பண்ணலையா? ரைட்டு. அப்போனா சவுண்ட் ஏ எங்கே பாரு என்ன பிரிட்ஜ் பிடிக்குது ஓ பக்கு எனக்கு அப்போ தெரிஞ்சா சவுண்ட் என்ன ஆட் பண்ணாமல் வச்சிருக்கானு எனக்கு தெரிஞ்சு. இதுக்கப்புறம் தான் சவுண்ட் பேக்லாம் போட்டு அடிப்பேன். ஏ பாலத்தில் இடிக்குமோ? ஏ என்னையா இடிக்காம போகுது? அது ஆமாம் இடிக்காம போகுது. மஜானே இடிக்கவே இல்லை சுத்தமாக, பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. போடுது வந்தாதான் தெரியும் எப்படி அடி விழுவோம் என்னங்க மேட்டர் எல்லாம். பட் இதை அடிச்சு கொல்ல முடியுமான்னு தெரியலையே. கொல்லலாம் கொல்லலாம், சுடுங்க இறங்கி சுடுங்க அந்த வெளிச்சத்தரும் தெரியுது. அங்கே முதல்ல உள்ள அங்கே அதேமே ஆஃபீஸில் ஒரு இடம் இருக்குது இல்லை, அதுக்கு போய் பார்ப்பேன் என்னென்ன இருக்குதுன்ட்டு. இதுதான் நம்ம அந்த இப்போ இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கீ மேப்பிங் இருக்கு தெரியுமா?
நீ போடு சார், இப்ப பாரு இப்ப சவுண்ட் போடு போடு. கார தூக்கிட்டு போடுது அது மேல பக்கு அம்மாடி. ஏய் என்ன தருது பாட்டி பண்ணி பார்த்து இது எப்படி பத்தி பத்தியா இது சுட்டா நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருக்கோம். சுட்டா இப்ப நம்ம கண்ட்ரோல் இது. ஓகே சுட்டதுக்கு அப்புறம் இது நம்ம கண்ட்ரோலு எல்லாமே அப்படிதான். சுட்டதுக்கு அப்புறம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்ததுங்க. செப்பு பண்ணுறா ஓகே நீ இங்கே இருங்க நான் நெக்ஸ்ட் அதை போய் எப்படின்னு பார்த்துட்டேன். ரெண்டு இங்கே நிற்குது தனியாக இருக்குது அப்படின்னா சுட்டுதானே நம்ம கண்ட்ரோல். ஆனால் இந்த இடத்துல மொத்தமே மூணு தான் இருக்குது இதில். ஆள் தூக்குறதுக்கு பத்தியங்க சவுண்ட். அது பெரிய டைனோசர் தான் சவுண்ட் இல்ல. இதுக்கு மேல ஹைட் பார்க்கலையா? ரைட் கீழே பா கீழே பா தூக்குடா தூக்குடா. பின்னாடி திரும்ப பின்னாடி திரும்ப அவன் மேல நம்ம கரெக்டா மார்க் வச்சு நம்ம தூக்கணும் வச்சுக்கான. அழகா தூக்கிடலாம் நம்ம அப்படி பண்ணணும் அதுக்கு. பட் அதுக்கு வந்து இதுல வந்து கிராஸ் தராம வச்சுக்கணுங்கிறது அப்டேட் தருவான்னு நினைக்கிறேன். காணாம போச்சு இந்த பாட்டு. எங்க பாட்டை காணும் எங்க போச்சு தங்கப்பில எங்க கிடையா அந்த பாட்டை. ஒரே மாட்டுல மாட்டிக்கிறான் நீ கரெக்டா பிடிக்கணும். அவ்வளவு சீக்கிரம் பிடிச்சிட முடியாது நம்மளால. தெரியுதா? தரையில
தரையில போய் தான் இறக்கி விடணும். தரையில போய் இறக்கி விட்டு அப்படி இது பண்ண ப்ரோ. தூங்கிட்டு போகும்போது இறக்கி விடுமா அடிச்சுட்டானா? எக்ஸிட் வைக்கலாம்ல. அவனும் நம்ம கூட வந்துகிட்டே இருக்கிறான். எக்ஸிட் வைக்கலாம் ஆவலது. நைஸ் பாப்போம். இது ஃபுல் அப்டேட் வந்தால் தான் இன்னும் என்னென்ன மேட்ரு தெரியும். வேறு ஏதாச்சும் இது இல்லை அவ்வளோதான். அப்புறம் வேறு எதுவுமே கிடையாது. முடிஞ்சு அவ்வளோதான். இந்த மாதிரி வேலை காட்டிக்கலாம். மற்றபடி எதுவும் புதுசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் வரல. இதில் எக்ஸிட் வைக்கல ஆக மாட்டேங்கிறான். தெரிஞ்சு இவனை தூக்கி வச்சிருக்கும் போது ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஓகே கேஷ் இவ்வளோதான் கேஷ் இதோட அப்டேட்டு. ஸோ இதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சிடும் வின்னு. அவ்வளோதான் சிக்கன் டர். இந்த இடத்துல தான் மெயின் பெருசே கிடைக்கும். இந்த இடத்துல போனால் அதோட ஷெல்டர்மெண்ட்னு சொல்லி அதோட இடம் இருக்குது. அவ்வளோதான். மூணு இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் அது வரும். ஸ்டார்டிங் எடுத்தோன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வருதுன்னு காட்டாது. மூணு இடம் இருக்கும் இந்த மாதிரி. மூணு இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் இந்த பெரிய டைனோசர்ஸ் வரும். அதில் உங்கள் லக்குக்கு நீங்கள் போய் இறங்குறப்ப இதுலேயே வந்துச்சுன்னா அது உங்கள் லக்கு. ஸோ சில இடத்துல அது கிடைக்கும். பட் எல்லாத்துலேயும் கிரேட் கன் கிடையாது. அது ஒரு நல்ல விஷயம். ஓகே கைஸ் இதோட முடிஞ்சு கண்டென்ட் வீடியோ நெக்ஸ்ட் கண்டென்ட்ல பார்ப்போம். பாய் கைஸ் த டைனோசர் அப்டேட் டாடா.